நான் உளுந்தூர்பேட்டையிலேருந்து ஜாமான் வாங்கி வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். இப்போ நான் வேஸ்ட்டு வேலை சண்டை போட்டிருந்தேன். போயிட்டு இருக்கும் போது அவன் செயின் பண்ணிச்சு. நான் செயின் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வந்து பசங்க ரெண்டு பசங்க வந்தாங்க. ரெண்டு பசங்க வந்து ஏன்டா என் கூட நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டு என்னை அடிச்சு என் வேஸ்ட்டு கிழிச்சிட்டாங்க. வேஸ்ட்டு கிழிச்சு பாரு நான் ஊருக்குள்ள போய் எங்கள் அப்பா அப்பா கிட்ட சொன்னேன். ஆனால் போலீஸ்காரங்க அவங்கள வேறு மாதிரி சொன்னிருக்காங்க. கிழிச்சு பாருங்க நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துக்கிறோம். ஹாஸ்பிட்டலில் வந்தால் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு கேஸ் கொடுக்குறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் அன்றைக்கி வந்தோம். கேஸ் என் கேஸ் யாருமே எடுக்கலை. எடுக்காமல் ஹாஸ்பிட்டலுக்கே போங்கன்னு சொல்லிட்டாங்க போலீஸ்காரங்க. மறுபடியும் போலீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தோம். எப்படி மறுநாள் வந்து ஒரு 12 மணிக்காக போலீஸ் ஸ்டேஷன் வந்தோம். போலீஸ் ஸ்டேஷன் வந்து என்னை உட்கார வச்சாங்க. அங்கிருந்து ஒரு 3 பசங்க உட்கார வச்சாங்க. உட்கார வச்சு பிறகு அந்த 2 பேர் வரலன்னு நான் சொன்னேன். கூப்பிட்டு வர போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி கூப்பிட்டு வந்த பிறகு நான் சமாதானமாக போயிடலாம் தான் நினச்சிருந்தோம். ஆனால் இவங்க போலீஸ்காரங்க என்னை நாகப்பூரில் கூப்பிட்டு போயிட்டு என் படுக்க வச்சு என்னை அடித்தாங்க. அடித்த பிறகு அவர் வச்சுருந்த கண்ணை எடுத்து என் முன்னாடி இன்றைக்கி அவர் சொல்கிற மாதிரி வந்தார். நான் பயந்துட்டேன். பயந்து உடனே நான் உடனே நான் புல்லட் போடல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சுருந்த புல்லட்டை எடுத்து என்கிட்ட காட்டினார். காட்டிட்ட பிறகு உங்களுக்கு வாபஸ் வாங்கிக்கோ இல்லை உங்களுக்கு அவனுக்கு பிரச்சனை தான் ஆகிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே நான் அதுக்கப்புறம் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அதுபோல் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் பிடிச்சி வந்து தான் நான் கேஸ் போடணுன்னா உங்கள் வீட்டிலேருந்து எல்லாத்தையும் நான் பிடிச்சி வந்து தான் போடுவேன். என் தம்பி படிச்சுருக்கிறேன் அவனெல்லாம் பிடிச்சி வந்து போடுவாங்க. எங்கள் ஊருக்காரங்களை பசங்களை எல்லாத்தையும் பிடிச்சி வந்து போடுவாங்க. அதனால் நான் கேஸ் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அடித்து எழுதி கையெழுத்து வாங்கிட்டாங்க. நான் மனசார வந்து கேஸ் வாபஸ் வாங்கவே கிடையாது. எனக்கு போலீஸ்கார மேலேயும் அந்த 5 பேர் மேலேயும் வழக்கு பதிவு செய்யணும். நன்றி.